அதான் சம்பந்தி நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் ஆசைப்படுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் இங்க வந்து தங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அங்க போய் தங்கிக்கலாம்னு இருக்கேன் இது பத்தி நீங்க விஜய் கிட்ட இது எதையும் தெரிப்பத்த வேண்டாம் நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி முதியோர் இல்லத்துக்கு போயிடுவேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் விஜய் ஒரு மாதிரியா இருப்பா அதுக்கப்புறம் நான் இல்லாம இருக்க பழகிடுவா என்ன சம்பந்தி என்ன பார்த்தா வாக்கு தவற மாதிரி தெரியுதா நீங்க இங்கதான் இருக்கணும் நான் வாக்கு தவற மாட்டேன் மாமா எங்க அப்பா நாட்டாம விஜயகுமார் மாதிரி தீர்ப்பு கொடுத்தா கொடுத்ததுதான் யாராவது நாட்டாம தீர்ப்ப மாத்தி எழுதுன்னு சொன்னா கூட அவர் காதுல கேட்காது டேய் ரவி அப்பாவே கிண்டல் பண்றியா அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உங்களை எல்லாம் வளர்த்த ஆளாக்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா இதுதான் மாமா எங்க அம்மா எங்க அப்பாவை யார் கிண்டல் பண்ணாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இவங்க மட்டும் நல்லா கிண்டல் பண்ணுவாங்க சமந்தி இப்ப உங்க கவலை என்ன யார் யார் விஜய் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ இப்ப விஜய் கூட இருந்தா அத பார்த்து மனசு கஷ்டப்படுமேன்னு தப்பிக்க பாக்குறீங்களா விஜய் இந்த வீட்டுக்கு வந்தா எந்த கஷ்டமும் இல்ல ஆனா ஒரே ஒரு கஷ்டமான வேலை மட்டும் இருக்கு என்ன வேலை தெரியுமா எங்க வீட்டு கடக்குட்டி எங்க வீட்டு செல்லக்குட்டி எங்க பாலுவ கண் கலங்காம பாத்துக்கணும் அம்மா நான் சின்ன குழந்தையா இத பாருங்க சம்பந்தி விஜய் இங்க வந்துட்டான்னா அவ எங்க வீட்டு குழந்தை நாங்க நல்லா பாத்துக்குவோம் நீங்களும் இங்க தான் இருக்கணும் நீங்க இங்க இருந்தா எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிரிக்கெட் நல்லா தெரியும் இல்ல கபில் தேவ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த மாதிரி நீங்க உங்க பொண்ணு எங்களுக்கு தாராளமா கொடுக்குறீங்க அப்புறம் நீங்க எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணணும் நான் சொல்றதே எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா எங்க அப்பா தூங்குற நேரம் தவிர மத்த நேரம்லாம் கிரிக்கெட் தான் பாத்துட்டு பாரு இவர் கிரிக்கெட் பாக்கும்போது காஃபிக்கு பதிலா ஃபெனாயில பக்கத்துல வெச்சா கூட அந்த ஃபெனாயில குடிச்சு பார்த்துட்டு என்ன கொஞ்சம் சூடு தான் கம்மியா இருக்குன்னு அத வெச்சிட்டு திருப்பி மறுபடியும் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடுவார் என்னடா ரவி அவர் சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க சமந்தி உங்க கைய கொடுங்க எங்க வீட்ல உங்க பொண்ண கண் கலங்காம பாத்துக்குவோம் இது சத்தியம் ரொம்ப நன்றி சமந்தி ரொம்ப நன்றி இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள ஒரு நல்ல குடும்பம் என் பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன வேணும் விஜய் மாப்பிள்ள வீட்டில் உன் மேல எல்லாரும் உயிரா இருக்காங்கம்மா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க இந்த சந்தோஷம் எனக்கு போதும்மா வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை வேற எதுவுமே தேவையில்லை விஜி என்னாச்சுமா உங்க அப்பா ஞாபகத்துக்கு வந்துட்டாரா அவரும் நம்ம கூட நம்ம வீட்லயே தான் இருக்காரு கவலைப்படாத விஜி என்னால உங்களுக்கு பிரச்சனை நான் உங்க எல்லாருக்கும் தலைவலி ஏற்படுத்துற மாதிரி திரும்பவும் இங்க வந்துட்டேன்
நான் திரும்பவும் இந்த வீட்டுல காலடி அடித்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு சக்தி என் உயிரை விட முடியாம பண்ணிடுச்சு. ஏதோ ஒரு சக்தி இல்லம்மா, உன் அப்பாதான் உன் மனசுக்குள்ள போந்து உன்னை இங்க வர வச்சிருக்காரு. ஆமா விச்சு, உங்க அப்பா உயிர் உடலை மட்டும்தான் விட்டுட்டு போச்சு, ஆனா உன்னை விட்டு போகல. எப்பவும் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்காருமா. அதனால நாங்க எல்லாம் உன்னை சரியா பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறேம்மா. அப்படி நான் எப்படிப்பா நினைப்பேன்? உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க ஒரு மணி நேரம் போதும். உங்க எல்லாரோட நல்ல மனசுக்கு என்னால கலங்கத்தை தான் பரிசா தர முடிஞ்சது. என்னமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு? யாருமா கலங்க, நீயா? இமயமலையில இருக்கிற பரிசுத்தமான படிகம்மா நீ. சுட்டாலும் வெந்தாலும் பொண்ணு பொண்ணுதாம்மா, அது கருகி போயிடாது. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருமா. இல்லப்பா, என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுதான் போறீங்க. எனக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியும். இந்த ஊர் பார்வையில நான் கலங்கப்பட்டவதா? அப்படியெல்லாம் சொல்லாத விஜி. அம்மன் தேர்ல பவனி வரும்போது தெருவுல இருக்கிற சகதி தேர்ல தெரிச்சிட்டா அம்மன் கலங்கமாயிடுவாளா? எல்லாம் கறியாயிடுவாளா? பெண்களுக்கு மனசுதாமா கற்பு. உன் மனசு குழந்தை மனசுமா, தெய்வம் மனசு. எங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஆமா விஜி, இந்த மாதிரி நீ ஃபீல் பண்றது விட்டுடு. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற வானரங்களோட சந்தோஷமா விளையாடு, எல்லாமே சரியாயிடும்டா. பாலு மாமாவே ஒரு வானரம் தான். அவருக்கு கார்ட்ஸ், செஸ், தாயம், பல்லாங்குழி எல்லா ஆட்டமும் தெரியும். கேரம்ல பாலு மாமாவை ஜெயிக்கவே முடியாது. ஆனா அந்த இட்லி குண்டாங்கூட மட்டும் விளையாடாதீங்க, பயங்கரமா போய் சொல்லி ஏமாத்துவாரு. ஏ வாலு, உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, ஒழுங்கா சாப்பிடு. மா சட்னி போடுங்க. பிறவில பாவமும் புண்ணியமும் நிறைய பண்ணிருப்பேன் பாலு. இப்ப எதுக்கு அப்படி சொல்ற விச்சி? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ற. வரங்க தலைவா. வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க உள்ள போலாம். வாண வாண உட்காருங்க, இதோ வந்துடுற. தலைவா எல்லி சாப்பிடுறீங்களா? தலைவா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தலைவா. வேத்து போகுது தலைவா, ஏசி ஆன் பண்ணுங்களா? ஹலோ, கொஞ்ச நேரம் சத்தம் போடாம உட்காருங்களா? சத்தம் போட்டா எங்க மேடத்துக்கு பிடிக்காது. ஹலோ, வந்திருக்காரு யா தெரியுமா? மாலக்கோட்டை எம்எல்ஏ. இந்த பாருங்க, நேத்து சென்ட்ரல் மினிஸ்டர் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி மேடத்தை பாத்துட்டு போயிருக்காங்க. ஏம்பா உன்னை தனியா கவனிக்கிறேன், கவலைப்படாத.
என் கேஸ் நடக்கிறப்போ மேடம் கிட்ட நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடு. முதல்ல உங்க கேஸ் மேடம் எடுத்துக்கிறாங்களா பாருங்க. என்னப்பா இப்படி சொல்ற? நான் யார் தெரியுமா? மன்னாசாமி, மலக்கோட்டை எம்எல்ஏ, 175,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவன். ஏங்க உங்களை ஏத்து நின்ற கேண்டிடேட்டு ரொம்ப வீக்கானவரா? ஒருவேளை அவரையும் நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஏய் யார்கிட்ட என்ன பேசுற? அண்ணாச்சி கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? தாங்க மாட்டீங்க. விடுங்கடா, வக்கீலோட எடுப்புல இந்த அளவுக்கு கூட பேசலன்னா எப்படி? ஏன்பா நீ என்ன படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ் ஃபெயில். இது நம்ம படிப்பாச்சே, ஒருவேளை நம்மள வாடுறானோ? 10ஆம் கிளாஸ் ஃபெயிலா? மாடு மேய்க்கிற வேலை கூட கிடைக்காத அப்புறம் எப்படி அந்த அம்மா உன்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க? எந்த வேலைக்கும் படிப்பு முக்கியம் இல்ல, அனுபவம் தான் முக்கியம். ஏன்பா வக்கீலம்மா எப்பதான் வருவாங்க? ஏன் சார், காலையில 7 மணிக்கு தலைப்பு செய்தியில உங்க போட்டோ வந்த உடனே நேரம் இங்க வந்துட்டீங்க. எங்க மேடம் அப்படி கிடையாது, அவங்க எப்பவுமே ஷார்ப்பு. வால் கிளாக்ல 10 மணி அடிச்ச உடனே அவங்களோட கார் காம்பவுண்ட் வாசல்ல வந்து நிற்கும். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, அவருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட். நீங்க இப்படியே உட்காருங்க. வணக்கம்மா. சொல்லுங்க சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நான் எம்எல்ஏ, மலக்கோட்டை எம்எல்ஏ மன்னார்சாமி, 175,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவன். காலையில நான் பேப்பர்ல பார்த்தேன். ஆமா, தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணவன் பேப்பர்ல வந்திருந்துச்சு. தெரியுமே, காலையில பேப்பர்ல ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தினதா உங்களை பத்தி நியூஸ் வந்துச்சு. அதுல நீங்க அதிகபட்ச ஓட்ல ஜெயிச்ச எம்எல்ஏனும் போட்டிருந்தது. இந்த பத்திரிகைக்காரங்க ரொம்ப மோசமா எழுதி விட்டுறாங்கம்மா. பொய்யா எதையாவது எழுதிடுறாங்க? பொய்யா உண்மையாங்கறத கோர்ட் தீர்மானிக்கட்டும். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஐயோ பாவமேனு இறக்கப்பட்டு மாலாவுக்கு உதவி பண்ணேம்மா, ஆனா அபாண்டமா பழி சொல்லி நான் கெடுத்துட்டேன், குழந்தைய கொடுத்துட்டேன்னு என் மேல கேஸ் போட்டு பிடிச்சு நீங்க தான் என் கேஸ் எடுத்து வாதாடி நான் நிரபராதின்னு நிரூபிக்கணுமா? நான் உங்களுக்காக கேஸ் எடுத்து வாதாடணும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா மேடம். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுமா, அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது. மிஸ்டர் மன்னார்சாமி, இது கோர்ட் இல்ல, நான் நீதிபதியும் இல்ல. உங்களுக்காக வாதாடணும்னு சொல்றீங்க. நான் கேக்குற சில கேள்விகளுக்கு நீங்க உண்மையா பதில் சொன்னாதான் இந்த கேஸ்ல நான் வாதாடணுமா இல்லையான்னு முடிவு பண்ணணும்.
டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்ல கூடாது, அது உங்களுக்கு தெரியும்ல. அம்மா விசாரணைய ஆரம்பிச்சிட்டாங்க, கேஸ் ஜெயிக்குமான்றது இங்கே முடிவு பண்ணிடலாம். சரி மேடம், சொல்றேன். அவரு என்னுடைய பிஏ தான், நீங்க பயப்பட தேவையில்லை. கமிங் டு த பாயிண்ட், மாலாங்கிற பொண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு மேடம், படிப்புக்கு உதவி கிடைச்சு ஹெல்ப் பண்ண மேடம். அதெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டேன், நைசா பேசி ஏமாத்தி கெடுத்துட்டாருன்னு எழுதியிருந்தாங்க. எப்படி நைசா பேசி ஏமாத்துனீங்க அத மட்டும் சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணு நல்லவளா இல்ல கெட்டவளான்னு அத பத்தி முதல்ல சொல்லுங்க. நல்லவளா மேடம். நல்லவளா? அப்போ என் ஃபீஸ் ரொம்ப அதிகமாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க மேடம். மேடம் நல்லவங்களை எதிர்த்து வாதாட மாட்டாங்களே. ஃபீஸ் எவ்வளவு வேணும்னாலும் தரேன்னு சொல்றீங்க, எப்படி ஏமாத்துனீங்கன்னு தயங்காம எதையும் மறைக்காம சொல்லணும். நான் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். கேளுங்க மேடம், சொல்றேன். அந்த பொண்ணு பேர் என்ன? மாலா. எந்த ஊரு? தொகுதிக்குள்ள உள்ள ஒரு கிராமம். என்ன படிக்கணும்னு உங்ககிட்ட உதவிக்கு வந்திருந்தா? ஏதோ ஒரு படிப்புக்கு உதவி கேட்டு வந்துச்சு. நல்லவன்னு சொல்றீங்க, என்ன சொல்லி உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க வர வச்சீங்க? என் பொண்ணு மாதிரிமா, எனக்கு நெஞ்சு வலி, பக்கத்துல யாரும் இல்ல, கொஞ்சம் துணைக்கு வா அப்படின்னு சொல்லி வர சொன்னேன். அப்படியே தொடர்பாயிடுச்சு மேடம். மிஸ்டர் மன்னார்சாமி, என் ஃபீஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கேன். எவ்வளவு வேணா தரேன்னு சொல்றேன் மேடம். அப்ப சரி. மேடம் எந்த ரூட் பிடிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. தொடர்ந்து ஏமாத்துனதா அந்த பொண்ணு பேப்பர்ல சொல்லிருக்காளே. ஆமா மேடம், ஒரு தடவை கேட்டுட்டால அத வெளியில சொல்லிடுறேன்னு பயமுறுத்தி பயமுறுத்தி அடிக்கடி வரவழைச்சிட்டேன். இவ்ளோ ஒத்துழைச்சவ இப்ப எதுக்காக உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா? ஆமா மேடம், அநியாயமா இல்ல. எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணானு அத முதல்ல சொல்லுங்க. ரொம்ப நாளாவே என் பொண்ணு மாதிரின்னு சொல்லி வரவழைச்சு என்ன ஏமாத்திட்டீங்க. என் படிப்பு போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் உடம்பு போச்சுன்னு சொல்லி சொல்லி என்ன கல்யாணமாவது பண்ணிக்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆளை வச்சு அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டேன். நான் அதிக ஓட்டுல ஜெயிச்சோம் பாருங்க, நான் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது? என் கௌரவம் என்ன ஆகுறது? என் மான மரியாதை? வக்கீலம்மா கொஞ்சம் மரியாதையா பேசு, நான் யார் தெரியுமில்ல? வா போன பேசுன வாய கிழிச்சிருவேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்னயா? எம்எல்ஏனா யாரு? சர்வன்ட் ஆஃப் தி பீப்பிள், மக்களோட வேலைக்காரன். ஓஹோ, நீ மக்களுக்கு எஜமான் கிடையாது. பாவம், படிப்பு உதவின்னு கேட்டு வந்த ஒரு அப்பாவி பொண்ண மக மாதிரி அவளை வரவழைச்சு ஏமாத்தி கற்பழிச்சிருக்க. சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்கணும்னு தாலி கட்ட சொன்னதுக்கு அடிச்சு விரட்டி இருக்க. யூ ப்ளடி ஸ்கவுண்டரல், இத ஒரு பொண்ணான ஏகிட்டே வந்து சொல்றியா? நீ எப்படி வந்தது உனக்கு இந்த துணிச்சல்? எதுவா இருந்தாலும் பலத்தால சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? இத பாருமா, நீ ஏதோ ஒரு பெரிய வக்கீல்னு வந்த, ரொம்ப பேசாத. உன்னோட பெரிய வக்கீல் 1000 பேர் எனக்கு தெரியும். நான் நினைச்சா உன் கதையவே முடிச்சிருவேன். ஐயா, கெட் அவுட்னு சொன்ன உடனே மரியாதையா வெளியில போயிருக்கலாம்ல? உன் நாக்கில சனி உட்கார்ந்து விளையாடுறாயா நீ? அவ்வளவு மிஸ்டர் மன்னார்சாமி, உங்க கேஸ நான் நிச்சயமா எடுப்பேன். ஆனா உங்க சார்பில் இல்ல, உங்களால பாதிக்கப்பட்டாலே அந்த பொண்ணு, அவ சார்பா எடுத்து நான் வாதாடி ஜெயிச்சு காட்டுறேன். மேடம் ஒரு டீ கொண்டு வா. வித்யா இங்க வாமா. ஆமா, விஜி சாப்பிட்டாளா? இல்ல த, நேத்து ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, மாடியில போய் யார்கிட்டயும் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கார்த்த. ஐயோ,
வித்யா, அவகிட்ட ஏதாவது பேசி இப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட வச்சிரேன். சரியத்த, முயற்சி பண்றேன். டிஃபன் சாப்பிடல, அத்தை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. எனக்கு பசி இல்லக்கா. நேற்று காலையிலயும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ப்ளீஸ் கா, லீவ் மீ அலோன். ப்ளீஸ் டா, நான் சொன்னா கேளு, வாமா சாப்பிட. வேண்டான்னு சொல்றல்ல. விஜி பசிக்கலன்னு புடிவாதமா சொல்லிட்டாத்த, என்ன பண்றதுனே தெரியலையே. என்ன செய்யறது, எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேம்மா. எனக்கு ஒரு யோசனையும் கிடைக்க மாட்டேங்குது. மாமாவை விட்டு அவகிட்ட சாப்பிட சொல்ல சொல்லலாமா? பெரியவங்க சொன்னா சாப்பிடலாம் இல்லையா? இல்ல வித்யா, இப்ப அவ இருக்கிற மனநிலையில யார் சாப்பிட சொன்னாலும் அவளுக்கு அவங்க மேல கோபம்தான் வரும், வெறுப்பு தான் வரும். ஏ, வாஷ் அவுட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. என்னத்த, நீங்களே ஒரு டாக்டர் மாதிரி பேசுறீங்க. சாய்ரா டாக்டர் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? நாமளும் ஒரு டாக்டரா யோசிச்சு ஃபாலோ பண்ணும் சொல்லலையா? அது சரியத்த. அப்போ விஜய் எப்படி சாப்பிட வைப்பீங்க? அவளோட லைஃப் பார்ட்னர் எதுக்கு இருக்கா? அவளுக்கு தூது அனுப்புவோம். லைஃப் பார்ட்னரா? ஓ, பாலா சொல்றீங்களா? அத்தை, எந்த விஷயம் பேசினாலும் ஃபைனல் டச் கொடுப்பீங்க, அதுவும் இந்த டச் ரொம்ப அழகா இருக்கு.